சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களோட வீட்டுக்கு மூட்டைகள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன மூட்டைகள், அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே லவ்வுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். 11 வருஷமாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 12 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஜோடி பிரியிறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. இத்தனைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் 4 வயசுல இப்பதான் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த ஒரு நிலையில இவங்களோட பிரிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது என்ன அப்படின்னா, சைந்தேவி அவர்கள் ஜிவி பிரகாஷோட வீட்டுக்கு மூட்டைகள் அனுப்பியிருக்காங்க. அது என்ன மூட்டைகள் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் மற்றும் துணிகள் தான். ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்ப படத்தில் நடிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருக்காரு இல்லையா, அதனால சைந்தேவி அவர்கள் பிரெக்னண்டா இருக்கிறதுலேருந்தே அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்ப ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்க அடிக்கடி துணி கொண்டு போக முடியாதுன்னு அவரோட பொருட்களையும் துணிகளையும் அங்க வச்சிருந்திருக்காரு. சைந்தவி அவர்கள் பிரெக்னண்டா இருந்ததிலிருந்து அன்வி அவர்கள் பிறந்து இப்ப 4 வயசு ஆகுற வரைக்குமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அடிக்கடி ஒரு ஷூட்டிங் போயிருந்தனால இவங்க குழந்தைய பாத்துக்கணும், அவங்களையும் பாத்துக்கணும்னு அம்மா வீட்லயே தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பெரிய போற காரணத்தினால ஜிவி பிரகாஷ் அவர்களோட பொருட்கள் எல்லாம் அந்த வீட்டிலே இருந்திருக்கு. அதை தான் அவங்க மூட்டை கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அதுல ஜிவி பிரகாஷ் அவர்களோட பொருட்கள், அவரோட துணிமணிகள், அது மட்டும் இல்லாம அவர் இசையமைக்கிறதுக்கு தேவையான கருவிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அங்கே இருந்திருக்கு. அது அத்தனையுமே அவங்க மூட்டை கட்டி ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே இவங்களை பற்றின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கு. சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷை பற்றி ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தது, ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவியை பற்றி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தது. எப்படியெல்லாம் இவங்க வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுன்னு இவங்களை பற்றின ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு கப்புலாக டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கே வருது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுபுறம் இருக்க ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் மோடியாக நடிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒன்று ரொம்பவே வைரலாக போணுச்சு. அது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களோட வாழ்க்கை வரலாறுல நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடிக்க போகிறதாகவும், பல்வேறு மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும், ஒரு பேன் இண்டியன் மூவியாக வரப்போகுது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. இதை பற்றி சத்யராஜ் சார் காதுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணலை. அண்ட் அந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதே எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும். இந்த செய்தியே எனக்கு ஒரு செய்தியாக தான் இருக்குது. அப்படி யாரும் என்ன நாடலை. ஒருவேளை யாராவது என்கிட்ட வந்து அவராக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக அதை பற்றி நான் பரிசீலனை பண்ணுவேன், எனக்கு கதை பிடிச்சா மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் சமூக வலைதளங்களும் சரி ஊடகங்களும் சரி, நியாயமான செய்திகளை பரப்புங்க, தவறான செய்திகளை பரப்பாதீங்கன்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சிருந்தாரு. சத்யராஜ் சார் வந்து பெரியார் படத்தில் நடிச்சிருக்கவர், அப்படியேப்பட்ட ஒரு மோடி இதில் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். நடிக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.